श्री माधवांशुदाम्बुजिपूर्णचन्द्रं श्री श्रीनिवास गुरुवर्य कृपातचक्रं श्री नव्यरङ्गयतिवर्य कृतात्मरक्षं वन्दे सदा वरद लक्ष्मण देशिकेन्द्रं वेदांत लक्ष्मण मुनीन्द्र कृपात्सबोधं तत्पादयुग्म सरसीर्ह भृङ्गराजम् त्रय्यन्त युग्म कृत पूरि परिश्रमं तं श्रीरङ्ग लक्ष्मण मुनिं शरणं प्रपद्ये श्रीमस्तीवास योगीश्वर मुनि करुणालब्ध वेदांत युग्मं श्रीमत् वेदांत रामानुज गुरुपतयोरर्पित स्वात्मभारम् श्रीमत्सृत्यन्तरामानुजयति नृपतेः प्राप्त मोक्षाश्रमं तम् श्रीमस्तीवास रामानुज मुनिमपरं संश्रये ज्ञानवर्तिम् श्रीमद्वेदान्तरामानुज मुनिकरुणालब्ध वेदान्तयुग्मम् श्रीमस्तीवास योगीश्वर गुरुपतयोरर्पित स्वात्मभारम् श्रीमश्रीरङ्गनाथाह्वय मुनिकृपया प्राप्त मोक्षाश्रमं तम् श्रीमद्वेदान्तरामानुज मुनिमपरम् संश्रये देशिकेन्द्रम् श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्गिह केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रणामं लक्ष्मणमुनिः प्रतिगृह्णातु मामगं प्रसादयति यः सूक्तिः स्वाधीनपदिकां श्रुतिम् अस्मद्गुरुभ्यो नमः। गायत्री मंत्रत्तिनुडैय அர்த்தத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். பிரணவம், அதுக்கப்புறம் பூஹு புவஹா சுவஹாங்கிறதான மூன்று வியாகிருதிகள், தத்சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோன பிரச்சோதயாது அப்படிங்கிறது காயத்ரி மந்திரம். அதில் யஹா எந்த தேவனானவன், நஹா தியஹா பிரச்சோதயாத் நம்முடைய புத்தியை தூண்டிவிடுகிறானோ, அதாவது புத்தி இருக்கு அது நன்னாவும் வேலை செய்யும். இப்போ அந்த எரிஞ்சுகின்றே இருக்கிற விளக்கில் அந்த சுடல் தட்டி போய் எப்படி அந்த ஒளி பிரகாசம் கம்மியாயிடுறதோ குறைஞ்சி போயிடுறதோ, அப்போ என்ன பண்ணுறோம், ஒரு குச்சியை வச்சுட்டு அந்த சுடல கீழே கருப்பாக தட்டி விட்டோம்னா அது நல்லா பிரகாசமாக எரியறதோனோ, அந்த மாதிரி நம்ம புத்தியை தூண்டினா அது இன்னும் பிரகாசமாக இருக்கும். அதனால் அந்த நகாதியா பிரச்சோதயாத் நம் புத்தியை எவன் தூண்டுகிறானோ, தஸ்ய இந்த தேவஸ்ய சவிதுஹு அந்த தேவனான சவிதா என்று அழைக்கப்படுபவனான ஸ்ரீமானான நாராயணன் அவனே பரமாத்மாவினுடைய வரேண்யம் தத்பர்கா. அதிலே எல்லாராலும் விரும்பத்தக்க அந்த தேஜோமயமான சுரூபத்தை, அவனுடைய கல்யாண குணங்களை தீமகி நாம் எப்பொழுதும் தியானம் பண்ண கடவோம். இதில் முன்னையே அடியனை விஜயாபிச்சுண்ட இந்த யஹாங்கிற சப்தத்தை சாந்தசமாக வச்சுக்கப்படாது. அது இங்கே சவித்ரு சப்தமோ அந்த பரமாத்ம பரமாகவே கொள்ளவோனும். நாம் காயத்ரி மந்திரத்தை ஜபிக்கிறதுக்கு முன்னாலே ஒரு ரெண்டு தியான ஸ்லோகம் சொல்கிறோம். யோ தேவசவிதா அஸ்மாகம் தியோ தர்மாதி கோச்சராஹ பிரேரயே தஸ்யத்பர்கஹ தத்பரேண்யம் உபாஸ்மஹே. ஒரு ஸ்லோகமும் தேவஸ்ய சவிதுஸ்தஸ்ய
யோயோ ந பிரசோதயாத் பர்கோ வரேண்யம் தத் ப்ரஹ்ம தீமஹி இத்யத்த உச்யதேன். இதுல சில பேர் அந்த யோ தேவ சவிதாஸ்மாங்கிற ஒன்ன மட்டும் சொல்லுவா, சில பேர் ரெண்டையும் சொல்லுவா. இது முதல்ல சொன்ன யோதேவ சவிதாஸ்மாகம்ங்கிறதான இது அகஸ்திய ஸ்மிருதியிலேயே சொல்லப்பட்டிருக்கு. தேவஸ்ய சவிதுஸ்தஸ்ய தியோயோன பிரச்சோதியார்னு ரெண்டாவதா சொல்லப்பட்டதான இது, இது விஸ்வாமித்தருடைய ஸ்மிருதி. ஏன்னா எந்த காயத்ரி மந்திரத்தை இந்த லோகத்துக்கு வேதத்திலேருந்து எடுத்து பிரகடனப்படுத்தினாரோ அந்த விஸ்வாமித்தர் அவர் சொல்றதுக்கான ஸ்மிருதியில சொல்றது இன்னும் அதை பிராமாணிகமாக எடுத்துக்கலாம். அதை ஒரு நல்ல பிரமாணமாக, ஒரு தீர்க்கமான பிரமாணமாக அதை எடுத்துக்கலாம். இப்போ முதல் இதுக்கு யோதேவ சவிதாஸ்மாகம் தியா தர்மாதி கோச்சராக பிரேரையேத்து தஸ்ய யத் பர்கா தத் வரேண்யம் உபாஸ்மகே. பகவான் சிருஷ்டிய பண்றதுனாலே, சிருஷ்டிகர்த்தாவா இருக்கிறதுனாலே அவனுக்கு சவிதான்னு பேர். இந்த உலகத்தில் அனைத்தையும் சிருஷ்டி பண்ணவன் அவன், அதனாலதான் அவனுக்கு சிரஷ்டான்னு பேர். அந்த சிரஷ்டாவான பகவான் ஒருவன் தான், மீதி எல்லாம் இந்த பிரம்மருத்ராதிகளும் கூட எம்பெருமானாலே படைக்கப்பட்டவர்களே. அதனால மீதி எம்பெருமானை ஒழிந்த அனைத்து சேதனர்களும் எம்பெருமானாலே சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். அப்போ அங்கே சிருஷ்டமான பதார்த்தங்களே அன்றி எம்பெருமானை தவிர யாரும் சிருஷ்டா கிடையாது. அப்படிப்பட்ட அந்த சிருஷ்டிகர்த்தாவான சிருஷ்டா சவிதாங்கிற பேர்லே இங்கே அழைக்கப்படுகிறான். அந்த எம்பெருமான் நம்முடைய புத்தியை தர்ம அர்த்த காம மோக்ஷங்களிலே செல்லும்படி தூண்ட வேணும். அவனுடையதான அந்த விரும்பத்தக்கதான கல்யாண குணங்களை நாம் உபாசிக்க வேணும் அப்படின்னு அகஸ்திய ஸ்மிருதி சொல்றது. தர்ம அர்த்த காம மோக்ஷங்களிலே செல்லும்படி தூண்டுறான். அப்படின்னா அதாவது இது சதுர்த்த புருஷார்த்தம்னு சொல்லுவா. தர்மம் இசைந்த வழியிலேயே நாம் பொருளை ஈட்ட வேணும், அதான் அர்த்தம்னு சொல்றோம். அப்போ தர்மமான முறையிலே அர்த்தத்தை ஈட்டி, அதாவது அதர்மமான முறையிலே திருடு பொய் சொல்லி திருடி இல்லை கொலை பண்ணி இப்படி எத்தனையோ விதங்களில் சொல்லலாம். அப்படிலாம் இல்லாமல் அவன் தர்மம் இசைந்த வழியிலே கள்ளக்கடத்தல் பண்ணுறது இல்லை ஏதாவது நர்கோட்டிக்ஸ் கான்ட்ராபேண்ட்ஸ்ன்னு சொல்கிறாளே அது மாதிரி இருக்கலாம், வியாபாரம் பண்ணுறது ஏமாத்துறது அதெல்லாம் இல்லாத தர்மமான வழியிலே நாம் பொருளை ஈட்ட வேண்டும். அப்படி தர்மமான வழியிலே ஈட்டப்பட்ட அந்த அர்த்தமான பொருளை நற்காமங்களுக்காக செலவிட வேண்டும். அப்போ அதை ஒரு நல்ல ஆசைக்காக, காமங்கிறது என்னன்னா பெருமாளுக்கு நன்னா இன்னைக்கு திருமஞ்சனம் பண்ணி பார்க்கலாம், பெருமாளுக்கு புஷ்பாலங்காரம் பண்ணலாம், பெருமாளுக்கு நமக்கும் இல்லாத எல்லாருக்கும் பிரயோஜனமாகும், இன்னைக்கு ஒருபடி ரெண்டு படி பெருமாளுக்கு சக்கர பொங்கலோ புளியோரையோ தெளிய விடலாம். இப்படி அந்த காமங்கள், அது நற்காமங்கள், இப்படி ஒருத்தன் பண்ணிட்டு வந்தா அவன் மோட்சமடைவான். அப்போ தர்ம அர்த்த காம மோக்ஷங்களிலே செல்லும்படியாக நம்முடையதான புத்தியை அந்த எம்பெருமான் சிருஷ்டிகர்த்தாவான அந்த சவிதா, அந்த எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் தூண்டுகிறான் என்று அகஸ்தியர் தன்னுடைய ஸ்மிருதியிலே சொல்கிறார். தேவஸ்ய சவிதுஸ்தஸ்ய தியோயோன பிரச்சோதயாத்னு ரெண்டாவது ஸ்லோகம் சொன்னமே, அதில் அதனுடைய அர்த்தம் என்னென்னா எவனொருவன் நம் புத்தியையும் தூண்டுகிறானோ அந்த
சிருஷ்டிகர்த்தாவான தேவனாகிய சவிதானுடையதாய் ஞான ஒளியாய் இருப்பதாய் எல்லாராலும் விரும்பப்படுவதாய் பிரம்ம சப்தவாசியமான அந்த ஸ்வரூபத்தை பரபிரம்ம ஸ்வரூபத்தை நாம் தியானிக்க கடவோம். இங்கே பிரம்ம சப்தவாசியமான அந்த ஸ்வரூபம்னா அந்த எம்பெருமானடி திவ்ய மங்கள விக்கிரகம்னே வச்சுக்கலாம் தப்பு இல்லை அப்படின்னு விஸ்வாமித்ர தன்னுடைய ஸ்மிருதியிலே இந்த சவித்ரு சப்தத்தை பரமாத்ம பரமா கொண்டுதான் சொல்றார். அப்போ இதர அத்வைதிகள் சொல்ற மாதிரி அது வேற தேவதைய குறிக்கிறதா இல்லை, காயத்ரியோ சிவனையோ, காயத்ரின்னு தனியா ஒரு தேவதையன்றாவா, அப்படிலாம் இல்லாமல் அது சவித்ரு சப்தத்தை பரமாத்ம பரமாவே நிர்வகிச்சிருக்கா. இதுக்கு சந்தியாவந்தன பாஷ்யத்துக்கு பண்ணதான அந்த சுத பிரகாசிகாச்சாரும் இதே அர்த்தத்தை தான் ஆதரிக்கிறார். அதனால காயத்ரி ஜபத்துக்கு முன்னாலே நாம் அனுஷ்டிக்கிறதான இந்த ரெண்டு ஸ்லோகத்திலேந்தும் சிருஷ்டிகர்த்தாவான சிரஷ்டாவான அந்த சவிதா வேற யாருமில்லை, சாட்சாத் எம்பெருமானான ஸ்ரீமன் நாராயணனேன்னு தெரிகிறது. சவிதுஹு அந்த சவிதாவினுடைய, இப்போ மேலே வியாக்கியாகர்த்தாக்கள்லாம் இத வியாக்கரண ரீதியில செஞ்சு கொண்டு போறா. ஷுஞ்ச் பிராணி பிரசவேங்கிறது ஒரு தாத்து, அந்த தாத்துக்கு சர்வ லோகத்தையும் சிருஷ்டி பண்ணவனான பகவான் சவிதான்னு சொல்லப்படுறான். இங்கு சிருஷ்டியை மட்டும் சொல்லிருக்கே, அப்ப ஸ்திதி சம்ஹாராதிகளை சொல்லலையே, அதுக்கு வேற ஒருத்தர் காணான்னா இது உபலட்சணம். அந்த சிருஷ்டியை சொல்லும் போதே ஸ்திதி சம்ஹாரத்தையும் சொல்லதாக நாம வச்சுக்கணும். இப்படி எல்லா உலகங்களையும் சிருஷ்டி பண்ணி அதை காப்பாற்றி அதை லயமடைய செய்வது இவனுக்கு மிகவும் ஆயாச சாத்தியம். இதை செய்வதனால எம்பெருமானுக்கு அப்படி என்ன பெரிய பிரயோஜனம்ங்கிற சந்தேகம் வரதே, அதை நிவர்த்திக்கிறது அடுத்தபடியான வரத தேவஸ்ய சிருஷ்டியாதிகளை விளையாட்டா செய்பவனுடைய அர்த்தம். திவி கிரீடான்னு தாத்து, அந்த அர்த்தத்தை கிரீடா ஹரேரிதம் சர்வம் கரமித்யவதாரியதாம்னு, அதாவது எந்தெந்த பொருள் லோகத்தெல்லாம் அழியிறதோ அந்த அழியும் பொருள் எல்லாம் ஹரியனுடைய விளையாட்டுன்னு தெரிஞ்சுக்கோங்கோ அப்படின்னும், கிரீடதோ பாலகஸ்யேவ சேஷ்டாந்தஸ்ய நிசாமய மோததே பகவான் பூதைஹி பால கிரீடநகைரிவ. ஒரு சின்ன பையன் இருக்கான், விளையாட்டு பையன், அவன் இந்த விளையாட்டு பொருள்களெல்லாம் வச்சுண்டு எப்படி விளையாடி அதில் சந்தோஷம் அடைகிறானோ அது மாதிரி பகவான் இந்த சேத்தனர்களான நம்மை, ஒரு எப்படி குழந்தை ஒரு பொம்மை சொப்ப வச்சுன்னு விளையாடுறதோ அந்த மாதிரி இந்த லீலா விபூதியிலே இந்த சேத்தனரை கொண்டு எம்பெருமான் பரம சந்தோஷத்தை அடைகிறான்னு ரிஷிகள்லாம் சொல்றா. லோகவத்து லீலா கைவல்யம், லோகத்துல ராஜாக்கள் இருக்காளே அவளுக்கும் ஜெகதிருஷ்டாதி கேவல லீலையே இதே பலனா சொல்றிருக்குன்னு பாதராயணரும் அதாவது வியாசரும், அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதி லீலே, இந்த லோகத்தையெல்லாம் சிருஷ்டி பண்ணி அதை காப்பாத்தி அதை அழிக்கிறதே விளையாட்டாக கொண்டுள்ளவன் எம்பெருமான் சீனிவாசன் தன்னுடைய ஸ்ரீபாஷ்யத்தில் ஆரம்பத்திலேயே பிரம்மசூத்திரத்துக்கு வியாக்கியானம் பண்ண ஆரம்பிச்ச நம் தர்சகஸ்தாபகரான பாஷ்யக்காரர் சொல்லலையோ அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதி லீலேன்றாரே. அப்படி இதையேதான் நாட்டைப்படையன் முதலா தந்தமிர்மாமலருந்தி வீட்டை பண்ணி விளையாடும் விமலன் தன்னை கண்டீரேன்னு
ஆண்டாலும் இதையேதான் ஆச்சாரியன் மூலிகாய்க்கிறார். இன்புறும் இவ்விளையாட்டுடையான்கிறதும் ஆழ்வார் திருவாக்கு. உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகா அழகில் விளையாட்டுடையார் அப்படின்னு கம்பனாட்டாழ்வான் தன்னுடைய கம்பராமாயணத்தை ஆரம்பிக்கும் போது கடவுள் வாழ்த்தாவே சொல்லலையோ. திவு தேவசிய திவு கிரீடா விஜிகேஷா வியாபகராத்யஸ்துதி மோதமத சொப்னகாந்தி கதிஷூன்னு ஒரு இது. அது திவுங்கிற தாத்துக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கு. அதெல்லாம் எந்த அர்த்தம் திவுக்கு எடுத்துட்டாலும் சரி, அது எம்பெருமானிடத்திலே அப்படியே 100% பொதி பொருந்தி இருக்கிறது. வேற எந்த தெய்வத்துக்கும் அது பொருந்தாது. அதனாலே இவன் ஒருவனே நிருபாதிக தேவன், இவன் ஒருவனே சிரஷ்டா. மற்ற உலகத்தில் நாம் காணும் அனைத்தும் அல்லது உள்ள அனைத்தும் அது எம்பெருமானால் சிருஷ்டிக்கப்பட்டதான சிருஷ்டமான பதார்த்தமே. பகவான் நாராயணோ தேவஹான்னு சாக்ஷாத் தேவஹா புராணோ சௌன்னு ரிஷிகள்லாம் சொல்றா. திவ்யோ தேவ ஏகோ நாராயணஹா. என் அழுவார் கூட திருமாலையில சிலையினால் இலங்கை சற்ற தேவனே தேவனாவான்றாரே. இப்படி இந்த ஸ்பஷ்டமான அர்த்தத்தை ரிஷிகளும் ஆழ்வார்களும் தெள்ள தெளிவா நமக்கு காட்டியிருக்கா. அதனால இந்த திவு கிரீடாங்கிற இதனாலே தேவசிய அப்படின்ற பதத்துக்கு அர்த்தம் பண்ணிக்கணும். இப்போ திவு கிரீடா பார்த்தோம். திவு விஜிகீஷா அப்படின்றதான இன்னொரு தாக்கு. அதுல யாருக்கு வெற்றி கொள்வதிலே ஆசை இருக்கோ அப்படிப்பட்ட அந்த தேவன் அர்த்தம். அப்போது ஜெயிப்பதிலே ஆசையுடையவன் அப்படின்னு அர்த்தம். அதாவது சேதனால ஜிதந்தே புண்டரீகாக்ஷன்னு ஜிதந்தே சொல்றோம் சொல்லலையா. தோற்றோம் மடநெஞ்சம் எம்பெருமான் நாரணர்க்குன்னு அழ்வார் சொல்லலையோ. அந்த மாதிரி எம்பெருமான் இருப்பவன் ஸ்ரீமத் ராமாயணத்திலேயும் சத்தியேன லோகாஞ்சயதி ஜிதம் பகவதா ஜகத்து நாவிஜித்ய நிர்பத் நிவர்த்ததே சென்னு கொன்னு வெண்ணி கொண்ட வீரன் அழுவார் சொல்லலையா. இப்படி எத்தனையோ அர்த்தம் சொல்லலாம் திவு கிரீடாங்கிற இதுல. இப்போ திவு விஜிகீஷாங்கிறதா வச்சுக்கிண்டா, அதுலேருந்து தேவசியங்கிற சப்தம் வந்ததாக வச்சுக்கிண்டோம்னா அதிலே எல்லாவற்றையும் வெற்றி கொள்பவன் ஜெயிப்பதிலே எப்போதும் நோக்கமுடையவன் ஆசையை உடையவன் அறுது. தேவசியங்கிறதுக்கு திவு வியவஹாரஹா அப்படின்னு ஒரு தாது. அதுலேருந்து வேதம் முதலானவைகளேருந்து அந்த வாக்குகள் இருக்க, அந்த வாக்குகளை விவகரிப்பவன் தேவன், அவன்தான் எம்பெருமான். யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோ வை வேதாம் சப்ரிணோதி தஸ்மை அப்படின்னு ஸ்வேதாதர உபநிஷத்து சொல்லித்து. யாருத்தன் முன்னொரு காலத்திலே அந்த சதுர்முக பிரம்மாவை படைச்சு அவனுக்கு வேதங்களை எல்லாம் கொடுத்தானோ, அப்படி அந்த எம்பெருமானாலே உபதேசிக்கப்பட்ட வேதத்துக்கு மது கைடவர்களாலே ஒரு களவு ஏற்பட்ட போது அவளிடமிருந்து அந்த அசுரர்களை கொன்று அதை மீட்டு திரும்பவும் பிரம்மாவுக்கு சிருஷ்டி பண்றதுக்காக கொடுத்தானே, அப்படிப்பட்ட அந்த அயக்ரீவனை சரணம் அடைவோம். பாஞ்சராத்திரஸ்ய கிருஷ்ணஸ்ய பக்தா நாராயணஹா ஸ்வயம். பாஞ்சராத்திரங்கிறதான சாஸ்திரத்தை முழுசையும் சொன்னவன் சாட்சாத் பரபிரம்மமான நாராயணனே. அதான் முதல் ஆதி குரு இவன் தான், எம்பெருமான் தான் ஆதி குரு. அதனாலதான் பீதகவாலை பிரானார் பிரமகுருவாகி வந்துன்னார். இன்கவி பாடிய ஈசன்னு அழ்வாருடைய திருவாக்கம். திருவரங்கர் தாம் பணித்த மெய்மை பெருவார்த்தைன்னு
ஒரு அத்தியர்பதம் சொன்னார், மறை உரைத்த திருமால்னார், அன்னமாய் அன்றங்கு அருமறை பயந்தான். இப்படி வேதமானது உத்கிருஷ்ட வாக்குகளை உரைக்க வல்லவன் எம்பெருமான்கிறது சொல்லித்து, இங்கே விவகாரம்ங்கிற சொல் வழக்கு நாம அன்றாடம் வாயால் பேசுகிறோமே அத்தை கூட சொல்லும், அப்படி நாம பேசுறத அது குறிக்கிறதுனாலே தேவசப்தத்துக்கு அவன் வழக்கு பேசுபவன், அதாவது வாதம் பண்றவன், நம்ம எதை சொன்னாலும் ஒத்துக்க மாட்டான், அதுக்கு ஏதாவது திருப்பி பதில் சொல்லிருப்பான் அப்படின்னு ஒரு அர்த்தத்தை சொல்லலாம். அதாவது இத அத்தி அற்புதமா இன்னைக்கும் நாம ஸ்ரீரங்கம் முதலான திவ்யதேசங்கள்ல அந்த திருமஞ்சனகாலத்துல கட்டியம்னு ஒன்று சேவிக்கிறா பாருங்க, அந்த கட்டியம் சேவிக்கிறதுல அழகா பார்க்கலாம். அந்த த்வம்மே அஹம்மே குதஸ்தத்ததபி குத இதம் வேத மூல பிரமாணாத் ஏதச்சானாதி சித்தாதனுபவ பவாத் சோபி சாக்ரோஷ ஏவ க்வாக்ரோஷ கஸ்ய கீதாதிஷு மம விதித கோபி சாட்சி சதீஷ்யாத் ஹந்த த்வத்பக்ஷபாதி சைதி நிருகலஹே மிருக்ய மத்யத்பவத்வம். இது பட்டருடைய சீசுக்தி. இது பகவானுக்கும் ஜீவாத்மாவுக்கும் இடையிலே நடப்பதான ஒரு கற்பனை உரையாடல். பகவான் கேட்குறான் ஜீவனை பார்த்து, ஏ ஜீவாத்மாவே நீ என்னை சேர்ந்தவன்னு பகவான் சொல்கிறான். ஜீவன் இல்லை இல்லை இல்லை, நான் ஒன்றை சேராதவன், நான் நீ சொல்கிற மாதிரி தாசபூதன் இல்லை, நான் சுதந்திரன், நான் எனக்கே உரிமையானவன் அப்படின்னு இந்த ஜீவாத்மா சொல்கிறான். பகவான் சொல்கிறான், எந்த பிரமாணத்தை வச்சு நீ அப்படி சொல்கிற, அது எப்படி சொல்கிறேன்னு கேட்குறான். அதுக்கு ஜீவாத்மா அத்தி அற்புதம் போல் சொல்றான், தான் போல் சொல்றத காட்டிலும் எதிராளி ஏதாவது பேச விட்டு அதுல தப்பு கண்டு பிடிச்சிட்டு போயிட்டுறது ரொம்ப சாதுரியம் இல்லையா. அதனால ஜீவாத்மா கேக்குறான், நான் எப்படிங்கறத அப்புறம் சொல்றேன், நீ ஜீவன் ஒன்ன சேர்ந்தவன் எதை வச்சுட்டு சொல்ற, அதுக்கு பிரமாணம் என்ன அதை சொல்லுன்னா, பகவான் சொன்னா அது ரொம்ப சுலபம், நான் சொல்றது வேதம்ங்கிறத ஒரு மூல பிரமாணம், சப்தம்னு பிரமாணத்திலே ரொம்ப முக்கியமானது, அந்த சப்த பிரமாணத்தை ஆதாரமாக வச்சுக்கிட்டு சொல்றேன், இது வேதம் சொல்றதுனாலே சொல்றேன், அதனாலே ஏ ஜீவாத்மாவே நீ என்னை சேர்ந்தவனேன்னா. அப்புறம் சொன்னா, நீ ஏதோ சப்தத்தை ஒரு பிரமாணத்தை வச்சுட்டு சொல்ற, ஆனால் நான் சொல்றது எப்படி தெரியுமா, இது ரொம்ப அநாதி அனுபவ பாத்தியனுக்கு தான், நான் 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 என்னது என்னது என்னதுன்னு சொல்லிண்டு இந்த அகங்கார மமகாரத்தோடையே ஜீவாத்மா எத்தனையோ ஜென்மெடுத்துட்டான். அதனால அனுபவ பாத்தியத்தை அடிப்படையா வச்சுண்டு நான் சொல்றேன், நான் எனக்கே உரிமையானவன், என்னை சேர்ந்தவனே தவிர உன்னை ஒரு காலும் சேர்ந்தவன் இல்லைன்னு பகவான் கேட்கிறான். சரி, நீ சொல்ற அனுபவ உரிமை அத நிறைய பெரியவா ஆக்ஷேபம் பண்ணிருக்காளேன்னு உனக்கு தெரியுமான்னா, யார் ஆக்ஷேபம் பண்ணிருக்கா எங்க பண்ணிருக்கா சொல்லுன்னு கேட்டான் ஜீவாத்மா. அப்போ கீதை இத்தியாதி சாஸ்திரங்களிலே அது பகவானான என்னாலேயே ஆக்ஷேபம் பண்ணிருக்கிறது பண்ணப்பட்டிருக்கே உனக்கு தெரியுமான்னு கேட்டார். இதுக்கு யார் சாட்சி அப்படின்னு கேட்டார். ஞானிகள் தான் சாட்சி. ஐயோ, அந்த ஞானியும் பக்ஷபாதியாச்சே, அவன் எப்போதும் ஒன்னையே நினைச்சுட்டு ஒன்னையே மந்திரங்களால ஜபிச்சுட்டு இருக்கவனாச்சே, உன்னை சேர்ந்தவன போய் உனக்கு சாட்சியானா உனக்கு சார்பு உன்னுடைய சார்பாக தான் அவன் சொல்லுவான், அவன் நான் சொல்றதை ஒத்துக்க போறானா என்ன, அதனால இந்த பிரமாணத்தை நான் ஒத்துக்க மாட்டேன். அதனால நீர் என்னவோ பண்ணி உம்மை கட்சியே சாதிக்கிறதுலே குறிப்பா இருக்கே தவிர என்னுடைய அனுபவாத்தியத்தை நான் நீர் எடுத்துக்க மாட்டேன்றீர்னு
இந்த தொம்மே அம்மே இந்த திருமஞ்சன லட்டியத்தில் ரொம்ப அத்தியற்புதமாக பட்டர் சாயிச்சிருக்க. அதனால தேவசிய திவ்யுதிஹி, அவன் எப்பொழுதும் பிரகாசித்து கொண்டிருப்பவன், ஒளிமயமானவன். தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம் தஸ்ய பாஷா சர்வமிதம் விபாதி. அதாவது ஒளிவிட்டு கொண்டிருக்கிற அவனை அனுசரித்துத்தான் எல்லா வஸ்துக்களுமே பிரகாசிக்கின்றன. இந்த சூரியனுடைய பிரகாசமோ அல்லது அக்னியினுடைய பிரகாசமோ சந்திரனுடைய பிரகாசமோ எங்கேந்து வந்தது? எம்பெருமானிடமிருந்தே வந்தன. அதனாலே அவனுடைய ஒளியாலேயே இவை எல்லாம் ஒளிவிடுகின்றன. அசயதப்பரோ திவோ ஜோதிர் தீப்யதே. இந்த பரமபதமான ஸ்ரீ வைகுண்டத்தின் மேலே யாதொரு ஜோதிஷானது பிரகாசிக்கிறதோன்னு நாராயண பரோ ஜோதிராத்மா நாராயண பரஹானுடையா பரஞ்சோதி நீ பரமாய் நிறைந்த சோதி வெள்ளம் சூழ்ந்த சோதி வெள்ளத்தினுள்ளே எழுவதோர் உருன்னு அழுவருடைய சிசுக்தி இல்லையோ? அதனாலே அபரிமிதமான எல்லையற்ற தேஜஸை உடையவன் எம்பெருமான். இப்போ தேவசியங்கிற பதத்துக்கு தேஜஸை உடையவன் அர்த்தம் பண்ணிக்கணும். அதுக்கு மேல தேவசியங்கிற பதத்துக்கு வியாக்கரண ரீதியா இன்னொரு அர்த்தம் கூட சொல்றா. திவுஸ்துதிஹி அப்படிங்கிற தாது வச்சுண்டு எல்லோராலும் துதிக்கப்படுபவன், ஸ்தோத்திரம் பண்ணப்படுபவன், போற்றப்படுபவன் எம்பெருமான். ததோ தேவா ஊர்வபாக வஸ்துவந்தி. அப்புறம் இது என்ன சொன்னா, தேவர்களெல்லாம் கையை ஒசர தூக்கி கூப்பிண்டு எம்பெருமான துதிக்கிறார்களாம். தஸ்ய ருக்ஷ சாமச கோஷ்ணௌ. ருக்வேதமும் சாமவேதமும் அந்த எம்பெருமானை துதிப்பவையே. சவ்யஸ்தவப்ரியஹான்னு விஷ்ணு சரஸ்வரநாமமும் துதிக்கத்தக்கவனாக அந்த எம்பெருமானை சொல்லலையோ? அதனாலே சமபிஷ்டூய சங்கதா, அத நன்னா அவனை ஸ்தோத்திரம் பண்ணி தலையை தாழ்த்து வணங்கினார்கள்னு சங்கை சுராணாம். அந்த திருவிக்கிரமாத காலத்தில் தேவர்கள் கூட்டம் கூட்டமாக நின்று அந்த எம்பெருமானுடைய திருவடிக்கு ஸ்தோத்திரம் பண்ணுறாளாம். அப்படி யானுமேத்தி ஏழுலகம் முற்றுமேத்தி பின்னையும் தானுமேத்திலும் தன்னை ஏற்ற ஏத்த எங்கேயும்ங்கிறார். அப்படி இந்த சர்வ சாஸ்திரங்களாலேயும் சர்வ சேதன வஸ்துக்களாலேயும் துதிக்கப்படுபவன் அந்த எம்பெருமான் ஒருவனே. அதனாலே அவனுக்கு தேவசிய திவ்யஸ்துதிங்கிற அந்த தாத்து வச்சுன்னு சொல்றதுனாலே திவு மோதகான்னு இன்னொரு தாத்து அதை வச்சுட்டு தேவசியக்கு அர்த்தம் சொன்னா அவன் எப்பொழுதும் பரம ஆனந்தத்தை உடையவன், அவன்தான் தேவன். விஞ்ஞானம் ஆனந்தம் பிரம்ம யதேஷ ஆகாசோ ஆனந்தோ நஸ்யாத். அப்போ இனிதுடன் வீற்றிருந்தாள் எங்கள் வீரான். இப்படி ஆனந்தத்தையே தனக்கு சொரூபமாக உடையவன் எம்பெருமான்கிறது இந்த தேவசியங்கிற பதத்திலேருந்து நமக்கு தெரிகிறது. திவு மதஹான்னு இன்னொரு விதத்தில் வியாக்கரணத்தை வச்சுன்னு விரிச்சோம்னா அவாப்த சமஸ்தகாமனாக எம்பெருமான் இருப்பதாலே அவன் யாரையும் சார்ந்து இருப்பவன் அல்ல, அவன் எல்லாருக்கும் தேவன். பேச நின்ன சிவனுக்கும் பிரமந்தனுக்கும் மற்றவர்க்கும் நாயகனவனே. கபால நன்மோக்கத்து கண்டுகொண்டின்னாரே அழ்வார் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் அவாக்கிய நாதரஹா, ஒருத்தரோடு கூட ஒரு வார்த்தை கூட பேச மாட்டானா, விருப்பு வெறுப்பு இல்லாமல் இருப்பவன். தேவசிய திவுகாந்திஹி, அதாவது கண்ணுக்கு இனிமையான அழகான உருவத்தை உடையவன்.
வித்யுத புருஷாத் நீலதோ யத மத்யஸ்தா வித்யுல்லேகே பபாஸ்வரங்கிற மாதிரி அந்த குளிர்ச்சியிலே சந்திரனை போன்றதாகவும் ஒளியிலே சூரியனை போன்றதாக காந்தியுடையவன் எம்பெருமான் முளைக்கதிரை குறுங்குடியுள் முகிலை மூவாமூலகும் கடந்தப்பால் முதலாய் நின்னு கலியன் சாதிக்கிறாரே திருநாண்டகத்திலே அந்த மாதிரியும் கதிர்மதியம் போல் முகத்தான் ஆண்டாள் திருப்பாவையில சாதிக்கிறாளே அந்த மாதிரியான ஒரு தேக காந்தியை உடையவன் எம்பெருமான் அந்த எம்பெருமான் தான் இங்கே தேவசிய சப்தத்தினாலே சொல்லப்படுறான் தேவசிய இன்னொரு இதுவும் அர்த்தம் பண்ணா திவுகதிஹி இதி தேவா அந்த எவன் பிராபியமாகவும் பிராபகமாகவும் இருக்கிறானோ அவனே தேவன் புருஷான் அபரம் கிஞ்சி சகாஷ்டா சபராகதி சரணம் கதிர் நாராயண நாராயண பராயணம் கதிர்கம் யாசௌகரிஹி ஹரிஹீன் அப்போ பதியே பரவித்தொழும் தொண்டர் தமக்கு கதியேன்னு அவன்தான் மிக உயர்ந்த உபாயம் உபேயமாகவும் அவன்தான் இருக்கான் இப்போ உபாயமும் உபேயமும் ஒரே வஸ்துவா எப்படி லோகத்துல இருக்க முடியும் இருக்க முடியாதே இப்போ நாம இங்க சென்னையிலேருந்து அமெரிக்கா போகணும் ஒரு நியூயார்க் போகணும்னு வச்சுக்கோங்க ஒரு இடம் சொல்லி அப்போ சென்னையிலேருந்து நியூயார்க் போனோம்னா நாம சென்று அடைய போகின்ற இடமான நியூயார்க் வேற அடைகின்றவனான ஜீவாத்மா வேற அந்த அடைகின்ற வழி இருக்க ஃப்ளைட்ல போறோம் அப்போ அந்த ஆகாய விமானம் இருக்க அது வேற அப்போ வழி என்பது வேறு சென்றடையும் இலக்கு இடம் என்பது வேறு ஆனா எம்பெருமானை பொறுத்தவரையிலே இந்த உபாயம் உபேயம்னு சொல்றோமே அதாவது வழியும் அவனே பலனும் அவனே இப்ப நாம் என்ற இடத்துல சென்று அடையணுமோ அந்த இடமும் அவனே அந்த சென்றடைவதற்கான வழியும் அதுவே இப்போ நாமெல்லாம் எதுக்கு பிரபத்தி பண்ணிக்கிறோம் அந்த எம்பெருமானுடைய திருவடிவாரத்துல ஸ்ரீவைகுண்டத்திலே அசஞ்சலமான கைங்கரியம் நமக்கு வேணுங்கிறதுனால தானே நாம சரணாதி பண்ணிக்கிறோம் அப்போ அந்த கைங்கரியம் நமக்கு பிராப்தமாகணும்னா என்ன பண்ணணும் நாம சரணாகதி பண்ணிக்கணும் சரணாகதி யாருண்ட பண்ணிக்கணும் எம்பெருமான்ட பண்ணிக்கணும் அங்க யாருகிட்ட கைங்கரியம் பண்றோம் எம்பெருமான்ட்ட எம்பெருமான் திருவடிகளிலே அசஞ்சலமான கைங்கரியத்தை ஸ்ரீவைகுண்டத்தில் பெறுவதற்காக அந்த பிராட்டியோடு சேர்ந்த எம்பெருமானின் திருவடிகளிலே நாம் சரணாகதி பண்ணிக்கிறோம் இதுதானே துயம் ஸ்ரீமன் நாராயண சரணௌ சரணம் பிரபத்யேங்கிற முதலுதும் பூர்வகண்டம் ஸ்ரீமதே நாராயணாய நமஹான்றது உத்தரகண்டம் இப்படி பூர்வ உத்தரம் ரெண்டு கண்டங்கள்லேயும் அங்கே உபாயபரமாகவும் உபேயபரமாகவும் தானே பகவான் இருக்கிறதா சாஸ்திரங்கள் சொல்றது ரகசியத்திரையும் சொல்றது அதனாலே இங்கே உபாயம் வேறு உபேயம் வேறு மற்ற இதை பொறுத்த வரைக்கும் எம்பெருமானை பொறுத்த வரைக்கும் எப்படி இது ஒன்றாகும் சென்று வழி வேறு அப்போ அடையும் இடம் வேறு தானே அது எப்படி ஒன்றுன்னு சொல்கிறோன்னா இப்போ எம்பெருமான் திருவடியிலே நாம் சரணாகதி பண்ணுறோம் அப்போ உபாயம் எது எம்பெருமான் திருவடி வழி எது எம்பெருமான் திருவடி அந்த எம்பெருமான் திருவடியை நாம கிட்டிமா புடிச்சுக்கிட்டோம்னா நம்மள அது வைகுண்டம் சேர்ப்பிக்கும் அந்த சரணாகதி பண்ணிட்டோம்னா ஆச்சாரியா மூலமா அது நம்ம வைகுண்டத்துல கொண்டு எம்பெருமான் திருவடி வாரத்துல கைங்கரியம் பண்ண வச்சுடும் நாம எந்த எம்பெருமானுடைய கூட்டறிய திருவடிக்களிலே சரணாகதி பண்றோமோ அதே எம்பெருமானுடைய திருப்பாத கமலங்களுக்குத்தான்
ஸ்ரீவைகுண்டத்தில் கைங்கரியமும் பண்ண போகிறோம். சரணாகதி பண்ணுறதும் அந்த திருவடியிலேயே, கைங்கரியமும் அந்த திருவடியிலேயே. இப்போ சொல்லுங்கோ, உபாயம் உபாயம் ஒன்றா வெவ்வேறா? அப்போது வழியும் சென்ற இடமும் ஒன்றே. அப்போது ரெண்டுமே எம்பெருமான் திருவடி. இது எம்பெருமானை தவிர வேற எதுக்கும் இது ஒத்து போகாது. அதனாலே சொன்னார், உபாயமாகவும் உபேயமாகவும் இருப்பதனாலே அவனுக்கு தேவன் பேரு. தத்பரேண்யம் பர்கா, எல்லாரும் ரொம்ப அதி ஆச்சரியமாக விரும்பப்படுபவனாய், வேத வேதாந்தங்களிலே பிரசித்தமான குணம் கல்யாண குணங்களை உடையவனாய், தது தஸ்மிஞ்சதந்தேத்யம் தத்பாவிதித்யாதுக்யம் லலித். இந்த பரமாத்மாவினிடத்திலே அந்த கல்யாண குண சமூகம் இருக்கே, அது தேட தேட அது பாட்டுக்கு எண்ணிலடங்காமல் இருக்கு. அது பாஷ்யக்காரர் சொல்லி சொல்லி பார்த்து குணகண மகாரணவான்னு போட்டார். அந்த குண கூட்டங்கள் இருக்க அது பெரிய சமுத்திரம் மாதிரி இருக்கு, நானும் சொல்ல முடியலையான்ட்டு போட்டார். நம்ம இல்லை, சாட்சாத் எம்பெருமானுடைய பஞ்ச ஆயுதங்களாக அங்களே பாஷ்யக்காரரை அவதரிச்சது. அதுகளாலேயே அந்த பஞ்ச ஆயுதங்களாலே எம்பெருமானை பற்றி சொல்ல முடியலன்னா நாமெல்லாம் எக்கச்சித்து எம்மாத்திரம். அதனாலே இது வரேண்யம், எல்லோராலும் ஆதரிக்க தகுந்தது. எப்படின்னா, எப்படி ஒரு பூவுக்கு அதனுடைய வாசனை இருக்கோ, ஒரு மதுவுக்கு அதாவது தேனுக்கு அதனுடைய ருச்சி சுவை எப்படி இருக்கோ, சூரியனுடைய சூரியனுக்கு எப்படி ஒளி பிரகாசம் இருக்கோ, அதே போல இந்த பகவானுக்கு பெருமையை தருபவை இவை. தத் வரேண்யம் பர்கா, இதுல கோவிந்தன் குணம் பாடி ஆவிகா திருப்பேனேன்னு ஆழ்வார் அடங்காள் விடலையா? ஈர்க்கின்ன குணங்களையுடையாய் நின்றன பாவியை ஈர்க்கின்ன சீலமேலாம். இப்போ பர்கா அந்த குண சமூகத்தை அங்க பர்கஹான்னு இருன்னு ஒரு எழுத்து வருது பாருங்க, அது இது இங்க அதிகரமிச்சிருக்கும்பா, அதாவது அதிகமா சொல்றா. பகஹாங்கிறது யஜுர்வேதத்துல அபசிஷாசன் ஸ்வர பிரதீத்தஹாங்கிற இடத்துல அப்ரதீத்தன்னா அவன் யாராலையும் தெரிஞ்சிக்கப்படாதவன் அர்த்தம். அதுக்கு பதில் அப்ரதீத்தஹான்னா சொல்றக்கு. அதனால பகசப்தமானது குணங்களுக்கு வாசகம் ஆறது. எப்படின்னு கேட்டா, ஐஸ்வர்யஸ்ய சமக்ரஸ்ய வீரஸ்ய யசசஸ்ரியா ஞான வைராகிய யஹா சைவ ஷண்ணாம் பக இதீரணா அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ பரிபூர்ணமான ஐஸ்வர்யம் வீரியம் கீர்த்தி தனம் ஞானம் வைராக்கியம் இப்படின்லாம் சொல்லிட்டே போலாம். ஆனால் அந்த ஷாட்குண்யம்னு சொல்கிறா பாருங்கோ, ஞான பல ஐஸ்வரிய வீரசக்தி தேஜஹான்னு, அது பகசப்தம் சொல்கிறதுன்னு விஷ்ணு புராணத்தில் சொல்லிருக்கு. பகசப்தம் குணங்களை சொல்கிறதுன்னு சொன்னதுக்கப்புறம் அந்த தத்துங்கிற பதத்துக்கு பகசப்தத்தை சகாராந்த நபும்சிங்க பதமாக வச்சுக்கிட்டோம்னா அப்போ சரியாகும். சரி, அப்படி இல்லாமல் அகாராந்தமாக வச்சுக்கிண்டு அதை த்விதீய விபக்தியிலே சொன்னோம்னா அது அந்த முதல் வேற்றுமை படிக்கப்பட்டாதான் சரியாக வரும். அதனால் இந்த ஆறு ஷாட்குண்யம்ன்றாலே இந்த ஆறு புண்ணியனும் பகசப்தத்துக்கு அர்த்தமாக சொன்னது வசீவதான்யான்னு ஆடவந்தார் சொல்கிற மாதிரியும், பஜ்யதே இதி பகா, பஜனம் பண்ணப்படுவதனாலே குணசமூகம் பகமெனப்படுகிறதுங்கிற விற்பத்தினாலேயும் பகசப்தம் குணவாச்சகம்னு சொல்லலாம்.
தீமகி. அப்படி சொல்லப்பட்டதான அந்த குண சமூகத்தை, கல்யாண குண கணங்களை, கூட்டங்களை நாம் தியானம் செய்ய கடவோம். தை சிந்தாயாம்ங்கிற தாத்துவிலேந்து நாம் தீமகிங்கிறத வச்சுக்கிண்டு தியானம் செய்ய கடவோம்னு. பரேண்யம் தத் பர்கா, எல்லாராலும் ஆதரிக்க தகுதியுடையதாய் வேத வேதாந்தங்களிலே பிரசித்தமான பகவஸ்வரூபத்தை அப்படின்னு அர்த்தம் வச்சுக்கலாம். வரேண்யம்ங்கிறது ஞானம், அனந்தம், ஆனந்தமயமா இருக்கிறது. சத்தியம் ஞானம் அனந்தம் ஆனந்தம் அமலம்னு எம்பெருமானுக்கு சுரூபத்தை சொல்றோமே, அதனாலே சர்வ சேதனாலாலேயும் ஆசைப்படத்தக்கதாக இருப்பது. நச்சசீதா துவயாகீனா, உன்னை பிரிஞ்சாலே அந்த சீதை தன்னுடைய சத்தையெல்லாம் இழப்பாள். நின்னலால் இலேன் நான் உன்னன்னி இலை இலேன் கண்டாய் நாரணனேன்னு இந்த நாரண சப்தம் இருக்கே, நாராயண சப்தம் இருக்கே, நான் உன்னை என்று இலை. அப்போ நீ என்னம்மா என்ன விட்டா இல்லை. பொன்னை கொண்டு உரைகள் மீதே நிறமிழ உரைத்தார்போல் உன்னை கொண்டு என் நாபகம்பால் மாற்றின்றி உரைத்து கொண்டேன். அப்ப என்ன பண்ண, உன்னை என் உள் வைத்தேன், என்னையும் புன்னிலிட்டேன். அப்போ இந்த ஜீவாத்மா எம்பெருமானுக்கு சரீரமா இருது. அந்த எம்பெருமானான பரமாத்மா ஜீவாத்மாவுக்கு அந்தர்யாமியாராம். அதனாலே இது ரெண்டுக்குமே சேர்த்து அதை தான் தேய் சிந்தாயாம். இப்படி எம்பெருமான் இருக்கிறான்ங்கிறது நாம சிந்தனை செய்ய கடவோம், தியானம் செய்ய கடவோம். வரேண்யம் தத் பர்கா, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம, விஜயானம் ஆனந்தம் பிரம்ம, தத் விஜிஜாசத்வத் தத் பிரம்மே தீம்னு பார்த்துமே. இப்படி எத்தனையோ வேதாந்த வாக்கியங்களை பிரமாணமாக காட்டிக்கிட்டே போலாம். அது எம்பெருமானுடைய திவ்ய ஆத்மஸ்வரூபத்தை சொல்றது. பர்கா பகவஸ்வரூபத்தை பர்கசப்தம் சுரூப வாசகம்னு சொல்றாரே எப்படின்னு கேட்டா, பாபிஹி கதிரஸ்யஹீதி பர்கோ பர்ஜதீதி வைஷ பர்கா பாயசதீமான் லோகானி திரஞ்சயதீமானி. அதாவது இந்த மைத்ராயணிய உபனிஷத்துன்னு ஒண்ணு, அதுல தர்மபூத ஞான ஒளிக்கற்றைகளாலே இந்த சுரூபத்துக்கு கவனம் இருக்கிறதுனாலே அது பர்க்கம்னு சொல்றதுன்னா, இன்னொருத்துல அது பாபங்களை புசுக்குவதனாலே பர்க்கம். இந்த பர்க்கத்தை தான் திருப்பாவை அஞ்சாவது பாசுரத்திலே ஆண்டாலும் இருக்கிறார். தீனில் தூசாகும் எது போய விழையும் புகுதருவான் நின்னனவும் அந்த பிராரப்த சஞ்சித ஆகாமி பாபங்களை சொல்றா. அதனாலே பாபங்களே புசுக்கிறதுனாலே இது பர்கஹான்னு பேரு. பகாரத்துக்கு அர்த்தம் இப்படியும் பண்ணிக்கலாம். அப்போ இந்த ஜீவராதிகளை எல்லாம் ஆனந்தப்படும்படியாக பண்ணுவதனாலே அது ரகாரவாசியமா இவனை சொல்லும்போது, அதாவது ரங்கிற எழுத்துக்கு அழிவை சொல்லும். அந்த பிரஜைகள் செல்வதாலும் ககாரவாசியமாகவுமாகிறபடியினாலே பர்க்கம்னு சொல்றதுன்னு இந்த மைத்ராயணி உபனிஷத் சொல்றது. சம்பத்தியதி ததா பர்த்தா பகாரோ அர்த்தத்வான்விதா நேதா கமைதா ஸ்ரஷ்டா ககாரார்த்தஸ்ததா முனேன்னர். அதாவது ஹே முனிவரே, இந்த காரியதசை, ஒரு காரியத்திலேந்து உண்டாறது, ஒரு காரணத்திலேந்து உண்டாறது காரியம், இந்த பிரகிருதி உண்டானது, அதனால இது காரியதசை. இந்த காரியதசை எங்கேந்து உண்டாறது, இந்த மூல பிரகிருத்தியானது எம்பெருமானை உபாதான காரணமாக கொண்டு உண்டாறது. அப்போ உண்டானது பிரகிருதி,
காரியம் பிரகிருத்தின்னு நமக்கு நல்லா தெரியுது. அந்த காரியத்துக்கு மூலபூதமான அந்த காரணம் உபாதான காரணம் எது? எம்பெருமானுடைய கேவல சங்கல்பம், அவன் தான் சுவாமி அப்படிங்கிறத இந்த பகாரம் சொல்றது. அவன் ரட்சிப்பவன், அவன் சம்ஹரிப்பவன், அவன் சிருஷ்டிப்பவன். இப்படி ககாரத்தினுடைய அர்த்தம் இன்னும் விஷ்ணு புராணத்திலே சொல்றிருக்கு. அப்போ பர்க சப்தத்தினாலே பகவஸ்வரூபத்தை சொல்றதான பலவிதமான அர்த்தங்கள் நமக்கு நம் பூர்வாச்சாரியர்களாலே வெகு விசதமாக வியாக்கியானம் பண்ணப்பட்டிருக்கு. சவிதுஹு பர்கா அப்படின்றதுனாலே இந்த பரமாத்மாவுடைய சுரூபம் ராகுவே சிரஹா, அந்த தலையே சுரூபமாயிருக்க ராகுனுடைய சிரசு அப்படின்னு சொல்றாரே, அந்த மாதிரி இந்த பிரயோகத்தையும் வச்சுக்க வேண்டியது. பர்கா தீமஹி என்பதற்கு பகவானுடைய ஒளிமயமான திவ்ய மங்கள விக்கிரகத்தை நாம் தியானிக்க கடவோம். இப்போ ஒன்று தியானம் பண்ணணும்னா பகவான் இருக்கான்றவாளுக்கு அவன் இருக்கான், இல்லைங்கிறவாளுக்கு இல்லை, உருவமா இருக்காங்கிறவாளுக்கு இருக்கான், உருவமா உருவம் இல்லைங்கிறவாளுக்கும் அவன் இருக்கான். இப்போ இல்லைன்னு சொன்னாலும் ஆம்தான், ஆம்னு சொன்னாலும் ஆம்தான். ஆழ்வார் முதல் தசகத்திலேயே திருவாய்மொழியில உளனெனில் உடன் அவனுருவம் இவ்வுருவுகள், உடனன நெனில் அவன் அருவம் இவ்வருவுகள். அந்த மாதிரி அவன் உருவமாகவும் இருக்கான், அருவமாகவும் இருக்கான். அப்ப இருக்கான் பகவான்கிறவன், இருக்காங்கிறது சர்வ நிச்சயம். அப்படிப்பட்ட அந்த பர்கஹா தீமஹி, அந்த பகவானுடைய ஒளிமயமான திவ்ய மங்கள விக்கிரகத்தை, சுபாஸ்ரய திவ்ய மங்களம் சொல்லுவா, அந்த எம்பெருமானுடைய அந்த திருமேனியை சேவிச்சாரியே நம்மளுடைய பாபம் தான் போடும். அப்போ அப்படிப்பட்ட திவ்ய மங்கள விக்கிரகத்தை உடையவன் எம்பெருமான் அப்படிங்கிறத இது. மற்றதை தியானிக்கிறது அருவமா வச்சுட்டு அவன் ஜோதி சூபமா இருக்கான்னு சொன்னா அதை தியானிக்கிறது கஷ்டம். ஆனா உப்பிலியப்பனா, ஆறாமுதனா, திருவேங்கடமுடையானா, வரதனா, இப்படி அவாவா இஷ்ட தெய்வமா அவ அந்த எம்பெருமான தியானிக்கிறதுங்கிறது ரொம்ப சுலபம். அதனால சுலபமான வழியை காட்டி கொடுக்கறது இங்கே. இந்த திவ்ய மங்கள விக்கிரகமானது சுபாஸ்ரயம்னு அதனாலதான் சொன்னா, அதனாலதான் அதுக்கு அவ்வளவு கீர்த்தி, அவ்வளவு பெருமை. அதனால இங்க தேவஸ்ய பர்கா அப்படின்றதுனாலே தீமஹி, இந்த ஒளி பொருந்தியவனான எம்பெருமானுடைய திவ்யமான திருமேனியை நாம் தியானிப்போம். அப்போ தேவனாகிய அந்த சூரியனுக்குள்ளே இருக்கின்றதான, எல்லாராலும் விரும்பப்படுகின்றதான அந்த ஒளிமயமான தேவனாகிய எம்பெருமானை நாம் தியானிக்க கடவோம். சர்வலோக சிரஷ்டாவான தேவனுடையதான, எல்லாராலும் விரும்பத்தக்கதான அந்த சுரூபத்தை, அவனுடைய கல்யாண குணங்களை, அவனுடைய திருமேனியை நாம் தியானிக்க கடவோம் அப்படின்னு இதுக்கு அர்த்தம் பண்ணிக்கணும். யோ யோன பிரச்சோதயாத்துன்னு முன்னாள் சொன்ன மாதிரி, யாதொரு தேஜஸானது நம் புத்திகளை தூண்டுறதோ அப்படின்னு, யாதொரு தேவனானவன் நம் புத்திகளை தூண்டுகின்றானோ. இப்போ இந்த அர்த்தமானது ஸ்ருதி ஸ்மிருதிகளாலேயும் நம் பூர்வாச்சாரியாலேயும் பகுமானிக்கப்பட்டும் ஆதரிக்கப்பட்டும் இருக்கிறதுனாலே இதுக்கு விருத்தமா பலவிதமான அர்த்தங்களை காயத்ரி மந்திரத்துக்கு சொல்றா. பர்கசப்தத்துக்கு சிவபெருமானே அர்த்தம்னு சொல்றா. இது ரொம்ப தப்பு. பட்டபாஸ்கரர்னு ஒருத்தர் வியாக்கியானம் பண்ண, கிருஷ்ணபட்டர் நிர்ணயகல்பி வழிகாரங்கிறவா, எல்லா பல பாஷையும் இருக்கு, அத்தனை பாஷையக்காரனும்
அத இந்த அர்த்தத்தை சீச்சின்னு முகத்தை சுழிச்சு அனாதரிச்சுண்டுதான் போயிருக்கா. அதனால இந்த காயத்ரியனுடைய அர்த்தத்தை, அந்த ஏதோ சூரிய மண்டலத்துல காயத்ரின்னு ஒரு தேவத்தை இருக்கு, அந்த தேவத்தையே தியானிக்க கடவோம்னு இல்லை, அந்த சூரியனுக்கும் அந்தரியாமியாய் இருக்கின்ற அந்த சாட்சாத் பரபிரம்மமான ஸ்ரீமன்னாராயணனை நாம் தியானிக்க கடவோம், அவனை ஒளிமிக்கவனாக நாம் தியானிக்க கடவோம்னு சொல்லிண்டு இன்றைய இந்த உபன்யாசத்தை அடியன் தலை கட்டுகிறேன். கவிதார்க்கிய சிம்ஹாய கல்யாண குணசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.